யோ ஓனரா எங்கயா மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு இருக்க ஊர விட்டு போறடா ஊர விட்டு போறியா இங்கேயே ஒண்ணு கிழிக்க முடியல ஊர விட்டு போய் என்ன பண்ண போற சரி எந்த ஊருக்கு போற ஊர் இல்லடா நாடு வெளிநாடு வெளிநாடா எதுக்குயா வெங்காயம் வாங்க போறேன் ஏண்டா வெளிநாட்டுக்கு எதுக்குடா போவாங்க வேலைக்கு தான் வேலைக்கா ஏண்டா 5 வருஷமா உனக்கு சோறு போட்டு வேலை கொடுத்துட்டு இருக்கோம் எங்களை விட்டுட்டு எங்கடா போற நீ நான் தாண்டா உங்களுக்கு சோறு போட்டேன் ஏதோ ஒண்ணு இப்ப வெளிநாடு போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை போய் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்க தெரியும் ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன் பிரச்சனைக்கு என்ன வழின்னு தேராம என்ன பிரச்சனைக்கு என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு தேடுறீங்களே இதெல்லாம் ஒரு பொறுப்பாடா அதெல்லாம் ஒரு ஃபீலிங்டா உங்களுக்கு புரியாதுடா மண்ணன் கட்டி சரி அட விடு இப்ப வெளிநாடு போய் என்ன பண்ண போறேன் டேய் வடக்கு தெரு வெள்ளசாமி மாமன் 4 வருஷமா வெளிநாட்டுல இருந்தான் கையில 4 போனு கழுத்துல 4 போனு போட்டு எவ்வளவு பளபளப்பா இருக்கான் பாத்தியா ஐயோ அது கவரிங்கா இருக்கியா சரி மேற்கு தெரு முருகேசன் 3 வருஷமா வெளிநாட்டுல இருந்தான் 3 ஏக்கர் எப்படி வாங்குனான் அது 3 ஏக்கர் இல்லையா 30 செண்ட் ஏதோ ஒண்ணு வாங்குனானா இல்லையா ஐயோ வெளிநாடு போய் வெறுங்கையோட வந்தானா இருக்கான்யா ஏன்டா அப்படி போகும்போதே தடுக்குறீங்க நான் வாழ்க்கையில முன்னேறதே பிடிக்காதா கடைசி வரைக்கும் உங்களுக்கு குப்பை கொட்டிட்டே இருக்கணும் அங்கேயும் போய் குப்பை தானே கொட்ட போறேன் அங்க குப்பை கொட்டினா காசு இங்க குப்பை கொட்டினா வேஸ்ட் சரி இதுக்கு அப்புறம் உன தடுக்க முடியாது நீ வெளிநாட்டுக்கு போன அப்புறம் நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது ஏண்டி அவன் இப்ப மட்டும் சாப்பாடு போட்டுட்டா இருக்கான் போய் தொலைட்டும் உருடி சரி உனரே பாத்து பத்திரமா போயிட்டு வா சரி கவலைப்படாதீங்கடா நாங்க யாரும் கவலைப்படலையா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கடா வெளிநாடு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து உங்களை நல்லா பாத்துக்கிறேன் தங்கத்திலே புழு செஞ்சு போடுறேன் பணம் கைக்கு வந்தா என்ன வேணா பண்ணலாம்டா எனக்கும் தங்க புழு வேணியா எல்லாருக்கும் தங்க புழு உண்டு சந்தோஷமா இருங்கடா சரி உணரே பாத்து போயிட்டு வா எவ்வளவு நாள் ஆனாலும் நாங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் சரிடா நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வெளிநாடு போறேன் எல்லாம் பாத்து பத்திரமா இருங்க வரேன் பாய் டேய் ஓனர் வர்ற வரைக்கும் உசுர கையில புடிச்சிட்டு இருக்கணும் ஏன்னா ஓனர் வருவாரு தங்க புழு தருவாரு அடியே என்ன சொல்லிட்டேன் 2 வருஷம் ஆச்சு இன்னும் ஓனர் வரல இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியல அதனால நம்ம பேரம் பேத்தியெல்லாம் கூப்பிட்டு ஓனர் வருவாரு தங்க புழு தருவாருன்னு ரகசியத்தை சொல்லிவிடு சரி சுருட்ட சொல்லிவிடுறேன் நமக்கு தான் தங்க புழு கிடைக்கல நம்ம பேரம் பேத்திக்காவது கிடைக்கட்டுமே டேய் நம்ம தாத்தா சாவரத்துக்கு முன்னாடி ஒரு ரகசியத்தை சொன்னாருடா என்னடா ஓனர் வருவாரு தங்க புழு தருவாரு அப்படினா இந்த பண்ணைக்கு ஓனர்னு ஒருத்தர் இருக்காராம் அவரு நமக்காக தங்க புழு தேடி காட்டுக்கு போயிருக்காராம் அது காட்டுக்குலடா வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிருக்கான் அவன் வர்ற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருங்க பேரம்பேத்திகளா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும் வாங்க ஓனர் வருவாரு தங்க புழு தருவாரு அதானே ஆமாப்பா பேரம்பேத்திகளா வாங்க நான் சாக போற ஒரு ரகசியம் சொல்லணும் போடா கேட்டு மூதேவி இதத்தான் 6 தலைமுறையா சொல்லிட்டு இருக்கீங்க ஓனரும் வரமாட்டான் தங்க புழுவும் தரமாட்டான் என்ன வாழ்க்கடா இது என்னப்பா பிரச்சனை ஏன் புலம்பிட்டு இருக்க ஒண்ணு இல்லம்மா ஊர்ல எல்லாம் வெளிநாடு போறாங்களே நம்மளும் போய் சம்பாதிக்கலாம்னு போனேன் சரி ஊரை மறந்து குடும்ப குட்டிய மறந்து பசங்க கூட ஜாலியா அரட்டடிச்சு விளையாண்ட அந்த நினைப்போட வெளிநாடு போனேன் 10 வருஷம் ஆச்சுமா நீங்க வாழ்க்கையில நிம்மதியும் வரல சந்தோஷமும் வரல அதே கவலையோட தான் இருக்கேன் சரிப்பா அத சம்பாதிச்சிட்ட இல்ல அப்புறம் ஏன் கவலைப்படுற அட போமா அப்படி சம்பாதிச்சாதான் பிரச்சனையே கிடையாது 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்து என்ன புண்ணியம் இதோ இவ்வளவுதான் சம்பாதிச்சிருக்கேன் இதுக்கு ஊர்லயே இருந்திருக்கலாம் அப்படியா ஏ ஓடாற நில்றடா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சறா நில்றா டேய் 10 வருஷம் உழைப்புடா நில்லுடா நில்லுடா டேய் என் வாழ்க்கை அதுல தான்டா இருக்கு நில்லுடா தயவு செஞ்சு நில்லுடா டேய் Yeah.
கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கையே போச்சுறான். என்னப்பா பணம் கிடைச்சிருச்சா? இல்லம்மா, அந்த களவாணி பையன் மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாமா. என் குடும்பமே கஷ்டப்பட போதுமா. எல்லாத்துக்கும் மேல என் கோழிக்கு என்ன பதில் சொல்ல போறனோ? சரிப்பா கவலைப்படாத, இந்தா உன் பை. இதாம்மா என் பை. எங்கம்மா இருந்தது? இதுதாம்மா இவ்வளவு தூரம் தேடி தேடி ஓடிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் எப்போதும் உங்கள்ட்ட. இந்த பணத்தை திருடிட்டு போக சொன்னதே நான் தான்ப்பா. ஏம்மா என்னம்மா சொல்றீங்க? இந்த பை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கையில இருக்கும்போது நிம்மதியா இல்லைன்னு சொன்னேன். ஆனா அதே பை தொலைஞ்சு திரும்ப கிடைச்சதும் நிம்மதியும் சந்தோஷமும் எப்படி கிடைச்சது? இவ்வளவுதான்ப்பா வாழ்க்கை. எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, இருக்கிறத வச்சு எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சு போச்சுமா. இதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை நான் ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன். வரம்மா. என்னடா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யோ யார் யா நீ? பண்ணைக்கு ஓனர் மாதிரி நல்லா விசாரிக்கிற. ஓனர் மாதிரி இல்லடா, நான் ஓனரே தான். யோ 10 வருஷமா பண்ணைக்கு வராம ஊரே சுத்த போற ஓனர் நீதானா? ஊரே சுத்த போறடா, சம்பாதிக்க வெளிநாடு போயிருந்தேன். அது சரி, ஓனர் பண்ணைக்கு வரும்போது பாக்க பலபலன்னு இருப்பானு நான் பார்த்த சொன்னா, நீ இப்படி பரதேசி மாதிரி வந்து நிக்கிற. டேய் கஷ்டப்படும் போதாண்டா அதோட வழி தெரிஞ்சது எனக்கு. நீ எதையோ போட எங்களுக்கு என்ன? தங்கப்புழுவா அப்படின்னா தங்கப்புழு தருவாருன்னு தலைமுறை தலைமுறையாங்க தாத்தா பாட்டன் முப்பாட்டன்னு சொல்லிட்டு செத்து போயிருக்கானோ நீனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. டேய் அது ஒரு பேச்சுக்கு சொன்னதுரா. பேச்சுக்கு சொன்னியா? அட பேதியில போறவன, இததான் ரகசியம். ரகசியம்னு சொன்னானுல அந்த கிடட்டு பயலோ. டேய் தங்கப்புழுன்னு உனக்கு கிடையாதுரா, நான் ஆறுவ கோளால சொல்லிருப்பேன். விடுங்கடா, இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும், அதான் வாழ்க்கை. நானும் உங்களை மாதிரிதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிஞ்சது. நீ தத்துவமா பேசிக்கிட்டு இருக்க, சும்மா நடிக்காதரா. தங்க புழுதான் கிடைக்கல, மண் புழுவாது புடிச்சிட்டு வந்து போடு, மன்னிச்சு விட்டுறோம்.